மேற்கு பகுதியில் அனல் காற்று. இல்து பிரான்ஸ் மக்களுக்கு எச்சரிக்கை. பிரான்ஸ் முழுவதும் இன்றைய தினம் கடுமையான வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அதிகபட்சமாக 30 செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும். குறிப்பாக மத்திய தரைக்கடலில் இருந்து வரும் கடுமையான அனல் காற்று மற்றும் வெப்பத்தினால் மேற்கு பிராந்தியங்களில் 34 அல்லது 35 செல்சியஸ் வரையான வெப்பம் நிலவும் என பிரான்ஸ் வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த நாட்களாக வெப்பநிலை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த வருடத்தில் இல்து பிரான்ஸ் மக்கள் மிக நீண்ட வெப்பமான காலநிலையை சந்தித்துள்ளனர். அதேபோல கோடைகால வெப்பத்தையும் சில நாட்கள் முன்னதாகவே உணர்ந்துள்ளனர். இந்த வருட ஆரம்பம் முதல் இல்து பிரான்சிற்குள் இதுவரையில் 750 மணி நேரங்களும் 48 நிமிடங்களும் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலேயே இந்த வெப்பம் பதிவாகியுள்ளது. இல்து பிரான்சிற்கு சராசரியாக வருடம் ஒன்றுக்கு 1700 மணி நேரங்கள் வெப்பம் பதிவாகின்றது. இந்த 750 மணி நேரங்களும் 48 நிமிடங்களும் ஒரு புதிய அதிகபட்ச பதிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2020ஆம் ஆண்டில் இதே கால பகுதியில் 725 மணி நேரங்களும் 34 நிமிடங்களும் நிலவிய வெப்பம் அதிகபட்ச பதிவாக இருந்தது. அந்த பதிவை இந்த வருட வெயில் முறியடித்துள்ளது. இல்து பிரான்சிற்குள் ஜூன் மாத நடுப்பகுதியிலேயே 30 செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் நிலையில் இந்த வருடம் அந்த பதிவும் முறியடிக்கப்பட்டது. சென்ற வாரத்தில் பாரிஸில் அதிகபட்சமாக 31 செல்சியஸ் பாகை வெப்பம் பதிவானமை குறிப்பிடத்தக்கது. இதுவெளி பிரான்ஸ் முழுவதும் நேற்று பல பகுதிகளில் அதிகபட்ச வெப்பம் நிலவியிருந்ததை அடுத்து இன்றும் இந்த வெப்பம் தொடர்கிறது. இன்று அதிகபட்சமாக 35 செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காலநிலையின் போது மக்கள் முடிந்தவரை வீடுகளில் அல்லது நிழல் உள்ள பகுதிகளில் இருப்பது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடலில் நீரிழப்பு, வெப்ப அழற்சி மற்றும் மயக்கம் போன்ற நிலை ஏற்படும் என்பதனால் சிறு குழந்தைகள் மற்றும் வயோதிபர்கள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.